நல்லா மாஸ் எடுத்திருக்காங்க. ட்ரெய்லரில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. யார் யார் வில்லன் என்னென்ன பண்ண போகிறாங்க அந்த மாதிரி கடைசியாக தான் ஹீரோவை காட்டுறாங்க ட்ரெய்லரில். ஹீரோ காட்டும்போது ரொம்ப மாஸ்டர்லாம் காட்டுறாங்க படம். அந்த ரெண்டாவது இந்த இப்போ வந்த ட்ரெய்லரு ஃபஸ்ட்டு டீசர் வந்தது, இப்போ வந்த ட்ரெய்லர் இன்னும் படம் ரொம்ப எதிர்பார்க்கு. பீஸ்ட்டு வேறு, கேஜிஎஃப் வேறு. பீஸ்ட்டுக்குன்னு தனியாக ஃபேன்ஸ் இருக்காங்க, கேஜிஎஃப்க்கு தனியாக பேசுவாங்க. அதுவும் இல்லை இப்போ இது ரெண்டுமே பேன் இண்டியா மூவிஸ் தான், எல்லா லாங்குவேஜும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்தந்த ரசிகர்கள் அந்த படத்துக்கு கொண்டாடுவாங்க, அதனால் ரெண்டு பேரும் மோதுனா ஒன்றும் கிடையாது. ஆ, ட்ரெய்லர் நல்லா தான் இருக்குது. அதான் படத்தை பார்க்க எதிர்பார்க்கறது பார்க்கணும் அப்படி திரும்பி திரும்பி படத்தை பார்க்குற அளவுக்கு அந்த ட்ரெய்லர் காட்டியிருக்காங்க. ட்ரெய்லர் வேறு லெவலில் இருக்குண்ணா. அதை பற்றி எப்படி சொல்கிறது, வார்த்தையே இல்லை, வெயிட் பண்ணுறோம் நாங்கள் எப்படா பார்ப்போம்னு சொல்லிட்டு. கேட்ட மாதிரி பீஸ்டோட கம்பேர் பண்ணோம்னா விஜய்து கம்மனாக வர்றது தான், பட் அவரோட படம் வந்து எல்லாரோட ஹீரோவை தவிர்த்து அதை பார்க்கும்போது எப்படா அந்த மாஸ் ஃபிலிமை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சொல்கிறதுனா பில்டப் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பாகுபலிலாம் பார்ப்போம், அது தெரியாது இந்த பில்டப்லாம் ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் கேஜிஎஃப் ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்கும்போது செகண்ட் பார்ட்டில் பெருசாக அந்த இதில் ஒன்றும் நம்மளுக்கு தெரியல, எப்படா அந்த மாதிரி சீன்ஸ்லாம் பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணுறேன். ட்ரெய்லரில் என்ன நோட்டீஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃபில் அந்த ஹீரோயினை ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்ப பெருசாக காட்டியிருக்க மாட்டாங்க. அதில் ஒரு சீன் மட்டும் அவங்க சாரி கட்டு நடந்து வரும்போது அந்த பேக்ரவுண்டு அந்த சீனுக்கு அந்த மியூசிக்லாம் இருக்குல்ல அவரோட இது, அந்த கன் எடுத்துகிட்டு வந்து சுடும் போது சொல்கிற இது, அது எனக்கு கரெக்டான அந்த போர்ட் தெரில. அந்த சீன்ஸ்லாம் ஏற்றுக்க முடியாத மாதிரி சொல்லுவாங்க, பட் அதை பார்க்கும்போது வேறு லெவலில் மாசாக இருக்குது. அதெல்லாம் எப்படா பார்ப்போம் நம்ம ஸ்க்ரீனில் உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த படத்தையும் நான் சொல்லுவேன் அப்படின்னா இங்கிலீஷ் படத்துக்கு ஈக்குவலாகவே நம்ம அதை சொல்லாமே அப்படின்ட்டு. நம்ம சூட்டபிளாக இருக்குது, சில கதை அவருக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கும் போது நெக்ஸ்ட்டு கொண்டு போகிறதுக்கான வழி இது பண்ணுறாங்க. பிஜிஎம்லாம் வேறு லெவலில் இருக்குது, அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை, வார்த்தையே இல்லை, அந்த மாதிரி இருக்குது. எப்படா நாங்கள் வெயிட் பண்ணுறோன்னு சொல்கிறேனே, ஸ்க்ரீனில் எப்படா பார்க்கணும், அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் அதை பார்க்கணும் அப்படின்னு. இல்லை வேறு லெவலாக இருந்துச்சு ஆக்சுவலி. அதான் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு இந்த ஐபி இந்த வாட்டி இருக்குது கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருக்குன்னு நம்புகிறேன். அவ்வளோதான். லுக்கு நார்மலாக ஆஸ் யூஷுவல் அந்த யாஷ் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி வேறு லெவலாக இருக்காரு. வேறு என்ன, அவ்வளோதான். அந்த பிராண்ட்னஸ் இருக்குது, அந்த ஒரு பிரம்மாண்டம்னு சொல்லுவாங்களா, அந்த பிரம்மாண்டம் இருக்குது. ப்ளஸ் அந்த ஒரு ஸ்டண்ட்லாம் வேறு லெவலாக இருக்குது ஆஸ் யூஷுவல். மியூசிக் அதான் அந்த பிஜிஎம் எப்போவுமே இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்த அதே ஹைப் இந்த வாட்டி இருக்குது. ஸோ நீங்கள் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ இந்த வாட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு நம்புகிறேன். ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆ பார்த்தேன், அதான் சொன்னேன்னே மொத்தமாக ஆஸ் அ ஹோல் படமே நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். ட்ரெய்லரே ஒரு நல்ல ஹைப்டாக இருக்குது, ஸோ நல்லா இருக்கும். இல்லை பீஸ்ட்டு கூட கொஞ்சம் கஷ்டம் தான், பட் ஸ்டில் மற்ற இடத்துல வேணால் இருக்குது, பட் இங்கே எப்பவுமே பீஸ் தான். பட் ஸ்டில் அந்த டஃப் கொடுக்குற இது இருக்குது கண்டிப்பாக. நல்லா இருந்துச்சுக்கிறேன். என்ன நோட்டீஸ் பண்ணுங்க, ஏன்னா செகண்ட் பார்ட்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் நினச்சேன். பட் ஓகே, எப்பவுமே சீக்வல் வரும்போது எப்பவுமே அவ்வளோ இதுவாக இருக்காது, எதாவது கோட்டை விட்டுருவாங்க கமர்ஷியல் எலிமெண்ட்டில். பட் ஃபஸ்ட் பார்ட் மாதிரியே செகண்ட் பார்ட் எடுத்துருக்காங்க, டெஃபினட்டாக ஷோர் ஷாட் தான், நல்லா தான் இருக்கும். பிஜிஎம்லாம் எப்படி? ஆ, அப்வியஸாக நல்லா தான் ப்ரோ. ஆக்ஷன்னா ஃபஸ்ட்டு கேஜிஎஃப் தான் ப்ரோ, அதுக்கப்புறம் தான் அதான் ஆக்ஷன் டிஃபைன் பண்ணது தான். மற்றபடி நல்லா தான். ஆக்சுவலி இது ஒரு எக்ஸாம்பிள், இதை இது பாகுபலி இது ட்ரிப்பிள் ஆர் மாதிரி படம் வர வர ஸ்டோரி ஓண்டேட்னால தான். ஸோ பெரிய பெரிய மணி இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறது பெருசு இல்லை. ஸோ அது எவ்வளோ வேல்யூவாக எவ்வளோ இதுவாக எடுக்கிறது தான் பெருசு. ஸோ இவங்க ஸ்பெண்ட் பண்ண கொஞ்சம் அமௌண்ட்டும் ஓகே, இதெல்லாம் நல்ல முன்னுதாரணமாக இருக்கும். நல்லாயிருக்கு ப்ரோ. சிலாக வந்து கேஜிஎஃப் ஒன்னே ஃபுல்லாக ஆக்ஷன் தான், ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. அண்ட் எப்படின்னா என்னென்ன கேஜிஎஃபோட மெயினாக என்ன பார்த்தோம், ஆக்ஷன்னா ரொம்ப கம்பேர் பண்ணும், நல்லா இருந்துச்சு ஆக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சொல்லிட்டு இந்த அதை அக்செப்ட் பண்ணுறோம். ஆக்ஷன்னா வந்து கேஜிஎஃப்க்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி மாதிரி இருந்துச்சு போன வாட்டி, இப்பயும் அதான் அக்செப்ட் பண்ணுறோம், நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ட்ரெய்லரில் வேறு என்ன நோட்டீஸ் பண்ணுங்கள்? ட்ரெய்லரில் எப்படின்னா வந்து போன வாட்டி அந்த கேஜிஎஃப் ஒன்னில் வந்து செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் வந்து அந்த கோல் மைண்ட் போக ஆரம்பித்தாங்க. ஒன்று நம்ம வந்து ஐடென்டிட்டியே வந்து நல்லா இருந்துச்சு, இப்போ டூவோட பிராண்ட் காப்பாற்றுறதுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க தெரியுது, நம்ம மேக்கிங்லேயே வெயிட் பண்ணுறோம். ப்ரோ எல்லாமே மூவி தானே ப்ரோ, இங்கிலீஷில் எடுத்தால் என்ன இங்கே எடுத்தானே, தே ஆர் ஸ்பெண்டிங் மோர் மணி அண்ட் தேர் மேக்கிங் இட் அ கிராண்ட் இயர். நம்ம வந்து நம்மளோட ஸ்டோரி லைனில் பேஸ் பண்ணி எடுக்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். மூவி எல்லாம் காமன் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, நல்லா பைக் சீன்ஸ் சூப்பராக இருந்துச்சு, யாஷ் நல்லா நடிச்சிருந்தது. கேஜிஎஃப் ஒன்னோட டூ நல்லா இருக்கு, நான் சூப்பராக இருந்துச்சு, அதுதான் அல்டிமேட் பிஜிஎம். ரொம்ப பிடிச்சி ஓகே, இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்கு, நல்லா ட்ரெய்லர் பார்க்கலான்னு தோணுது. ஐ எக்ஸ்பெக்ட் மோர் ஃப்ரம் என்ன நோட்டீஸ் பண்ணிக்கிறேன், யாஷ் டைலாக்ஸ் தான்
யாஷ் டைலாக் இன்னும் எதிர்பார்த்தோம், லைக் ஏதாவது ஃபைனலாக வந்து ஏதாவது டைலாக் சொல்லுவாரான்னு பார்த்தோம், ஏதான்னு சொல்லலை. ஓகே, சென்ட்ரலில் ஒன்று சொல்லியிருந்தார் ஒரு சின்ன லைனு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கண்டிப்பாக போய் பார்ப்பேன் தியேட்டர். அவரோட லுக்கு, ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி இருந்தது? ஆக்சுவலி ட்ரெய்லரே பிரம்மாண்டமாக இருந்தது. ஆக்சுவலி இன்னும் தியேட்டரில் போய் நான் படம் பார்த்தா தான் நம்ம வந்து ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். தியேட்டர் ஃபஸ்ட் ஷோக்கு போவீங்களா? கண்டிப்பாக. ட்ரெய்லர் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுச்சு? சாட் ஆக்சுவலி மோர் சாட்டிஸ்ஃபைட், பட் தியேட்டரில் போய் பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகும், ஏன்னா 2 இயர்ஸ் கேப் இருக்கு இல்லையா, அதை போய் ஃபில் பண்ணுறதுக்கு நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஐ திங்க் நான் படத்தில் போய் நான் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க, அந்த பழைய எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு நல்லாயிருக்கும். மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக பல புது புது கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து போய் பார்த்தா தான் அது எவ்வளோ தூரம் அது மேட்ச் ஆகிருக்குன்னு அவனுக்கு தெரியும். அது ஜஸ்ட் இந்த வேர்ல்டு சினிமா அளவுக்கு இந்தியன் சினிமா மூவ் ஆகுதுல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக அது வந்து நம்ம வரவேற்கத்தக்கது தான். அது நம்ம வந்து இது என்கரேஜ் பண்ணால் தான் அடுத்தடுத்து மூவ் ஆக முடியும். ஏன்னா கேஜிஎஃப் 1 வந்து யாருமே அவ்வளோ பெருசாக எதிர்பார்க்கல. ஃபஸ்ட் வந்து ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் கொஞ்சம் டிலே ஆகிது, அதுக்கப்புறம் தான் வந்து நல்லா பிக்கப் ஆகிடுச்சு. ஏன்னா ஒன்ஸ் இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கப்புறம் கொஞ்சம் நல்லா போயிடுச்சு. இப்போ அது வந்து நெக்ஸ்ட் லெவலில் மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஹவ் டு தேங்க் தெம் ஃபார் கிவிங் சச் அ மூவி. அதுவும் கன்னட இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த மாதிரி இந்த வேர்ல்ட் இந்தியா சினிமாவே திரும்பி பார்க்க வச்சிருக்குன்னா அது வந்து நல்ல விஷயம் தான்.